ட்ரெயினோட தாக்கத்தில் வந்து நம்ம எப்படி நம்மளை காத்துக்கொள்றதுன்றது இருக்கு. இதில் ரெண்டு விஷயம், பொதுவான செய்முறைகள் இருக்கு, தோல் சம்மந்தப்பட்ட செய்முறைகள் இருக்கு. பொதுவான செய்முறைகளை நான் சொன்ன மாதிரி ஒரு நாளைக்கு இரண்டு முறை குளிக்கணும் சரிங்களா. அதுக்கு பிறகு நம்மளோட ஆகாரத்தில் நீர் ஆகாரம் நிறைய இருக்கணும்னா மோர் இளநீர் தண்ணீர்னா ஒரு நாளைக்கு ஒரு 3-4 லிட்டர் தண்ணீர் குறைஞ்சது இதெல்லாம் சாதாரணமாக இருக்கணும். காய்கறி பத வகைகளை நீர் சத்து உள்ளதாக பார்த்து நான் தர்பூசணி இந்த அப்புறம் இந்த வெள்ளரிக்காய் இதெல்லாமே நம்மளுக்கு நீர் சத்து அதிகமாக முடியாது. இதெல்லாம் தினமும் ஏதாவது ஒரு வகையில் சாப்பாட்டில் சேர்த்துக்கிற மாதிரி பாருங்கள். சரி, ரெண்டாவது தோல் சம்மந்தப்பட்ட பாதுகாப்பு என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா, நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி சூரிய ஒளினால் தோலுக்கு நேராகவும் பிரச்சனை உண்டு, இன்டைரக்டாகவும் பிரச்சனை இருக்குது. டைரெக்டாக பிரச்சனை ஃபஸ்ட்டு சாதாரண எந்த ஒரு செலவுமே இல்லாமல் நம்ம பண்ண வேண்டிய விஷயம் வந்து இந்த கொடை பிடிச்சிட்டு போகிறது. இந்த கொடை பிடிச்சிட்டு போகிறது வந்து மக்கள் வந்து என்ன சொல்கிறது, ஜென்ஸ் தான் கொடை பிடிச்சி ஜென்ஸ் கொடைச்சி பிடிச்சிட்டு போகக்கூடாது, லேடிஸ் மட்டும்தான் கொடை பிடிச்சிட்டு போகணும் அந்த மாதிரி ஒரு நம்ம ஊர்லலாம் அந்த ஒரு கான்செப்ட் இருப்போம். அதெல்லாம் கிடையாது. சன்ஸ்கிரீன் அப்படின்னு சொல்லுவாங்க, சன் ப்ரொடெக்ஷன், அதாவது அது ரெண்டு வகைகளுக்கு, ஒன்று கிரீமை போட்டு நீங்கள் ப்ரொடெக்ட் பண்ணிக்கணும், இல்லாட்டி ஃபிசிக்கல் ப்ரொடெக்ஷனில் தான் இந்த கொடை வரும். ஸோ ஃபஸ்ட்டு நீங்கள் செலவில்லாமல் பண்ணக்கூடிய விஷயம் இந்த கொடை யூஸ் பண்ணுறது. ரெண்டாவது, ஒரு நெடுநேரம் வெயிலில் இருக்கிற மக்கள் என்னென்னு பண்ண அடிஷ்னலாக அந்த சன்ஸ்கிரீனை வாங்கி உங்களோட தோல் மருத்துவரை கன்சல்ட் பண்ணி சன்ஸ்கிரீன் வாங்கி போட்டுக்கலாம். இது எதுக்குன்னு கேட்டிங்கன்னா, இந்த சூரிய ஒளினால் டைரெக்டாக ஒரு சிலருக்கு நம்ம முகத்தில் அலர்ஜிலாம் வரும்னு சொல்லியிருந்தேன் இல்லை, அதாவது எங்கெங்கெல்லாம் முகம் கழுந்து கை இந்த மாதிரி இடத்துல அலர்ஜி இதை பார்த்து பண்ணிக்கலாம். அடுத்து சரி, இந்த நேரம் இந்த மாதிரி மக்கள் ரொம்ப நேரம் வெளியே போயிட்டே இருக்க மக்கள் வந்து பார்த்தீங்கன்னா டெஃபினட்டாக ஒரு நாளைக்கு 2-3 டைம் குளிங்க. அந்த குளிகளோட நேரம் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஷார்ட்டாக இருக்கணும், 5 நிமிஷம் தான் இருக்கணும். குளிச்சு முடிச்சிட்ட பிறகு யூஷுவலாக அந்த தோல் ஆஸ் அ டெர்மடாலஜி ஒரு தோல் டாக்டர் நாங்கள் என்ன சொல்லணும், எப்பவுமே குளிச்சு முடிச்ச பிறகு இந்த மாய்ஸ்சரைசிங் லோஷன்னு ஒன்று சொல்லுவோம், அதாவது தோல் எப்பவுமே வறட்சி ஆகாமல் இருக்க அதை முடிஞ்ச அளவுக்கு பயன்படுத்துங்க. இன்னொன்று மிக முக்கியம், குளித்த பிறகு நம்மளோட இடுக்குகள், நம்மளோட இந்த ஆக்சிலான்னு சொல்லக்கூடிய இந்த இடுக்கு, தொடை இடுக்கு, இந்த எல்லா இடுக்குலையும் ஒரு காட்டன் துணியை வச்சு ஈரம் இல்லாமல் பார்த்துங்க. இங்கே ஈரம் சேராமல் இருந்தாலே உங்களுக்கு வந்து பூஞ்சா காலன்லாம் வளராமல் இருக்கும், தேவையில்லாத ஃபங்கல் இன்ஃபெக்ஷன்லாம் வராமல் இருக்கும். ஒரு சிலருக்கு ரொம்ப தொந்தரவு இந்த மாதிரி இடுக்குகளில் ஈரம் தங்கி அங்கே இருக்க தோலி நதி வர அளவுக்கு இந்த மாதிரி கோடை காலத்தில் பிரச்சனைகள்லாம் இருக்குது. ஸோ இதுக்குள்ள இன்னும் ஒரு சின்ன விஷயம் என்னென்னு கேட்டீங்கன்னா, சாதாரணமாக நம்ம வந்து இந்த குளிச்சுட்டு பவுடர் போடுற ஒரு பழக்கம் இருக்கும் எல்லாருக்குமே, பவுடர் இந்த இடுக்குங்களை தான் யூஸ்வலாக போகும். இந்த பவுடர் போடுற பழக்கமே கேட்டிங்கன்னா பவுடரோட கான்செப்ட் என்னென்னா, அங்கே இருக்க வேர்வையெல்லாம் உரிச்சிரும், இதுக்காக தான் பவுடர் போடுறது. மற்றபடி ஒரு வாசமாக இருக்கிறது அது வந்து அது அடிஷ்னலான விஷயம். ஸோ இப்போ இந்த வெயில் காலத்தில் ரொம்ப நேரம் வெளியே வேலை செய்கிற மக்கள் அந்த மாதிரிலாம் இந்த உங்களுக்கு எங்கெங்கெல்லாம் ஈரம் நிறைய தங்குது அங்கே எடுத்தால் லைட்டாக பவுடர் போட்டுக்கலாம். இது இட்ஸ்லாம் என்ன சொல்கிறது, இது வந்து இந்த பவுடரை வந்து இந்த ஈரத்தை அப்சர்வ் பண்ணுற கெப்பாசிட்டி, உயிர கெப்பாசிட்டி இருக்கும், இதுக்காக சொல்கிறோம். பிறகு சிலருக்கு இதே மாதிரி இந்த விடுக்குகள் எல்லாத்துலேயும் பார்த்தீங்கன்னா கருப்பு கலராக என்ன ஒரு படை மாதிரி வரும், அரிப்பு இருக்கும், அந்த மாதிரி இருக்க பட்சத்தில் ஃபங்கஸ் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்குது. அந்த இதில் நீங்கள் செய்யக்கூடிய ஒரு முக்கியமான விஷயம் என்னவாக இருக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்களாக போய் ஒரு மருந்தை வாங்கி தடவக்கூடாது அந்த இடத்துல, புரியுதுங்களா. மருத்துவரை பார்த்துட்டு மருத்துவரை அறிவுரை பேரில் ஃபங்கஸ் எதிர்த்தாப்பில் ஏதாவது மருந்து போடணுமா இல்லை வேறு ஏதாவது மருந்து போடணுமா அப்படின்ட்டு அவங்க பார்த்து சொல்லுவாங்க. அந்த விஷயத்தை நீங்கள் செய்யணும். நீங்களாக வந்து எப்போவுமே ஒரு விஷயம், மருந்தை மட்டும் நீங்களாக வாங்கி போட வேண்டாம். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.